அன்பார்ந்த மாணவர்களே, கூட்டாளி விலகல் பாடத்தில் நற்பெயருக்கான சரிக்கட்டுதலில் பயிற்சி வினா 12 பார்க்க இருக்கிறோம். முதல்ல கணக்கை படிச்சிருவோம். ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் ராஜன், சுமன் மற்றும் ஜெகன் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 4:3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். சுமன் என்பவர் கூட்டாண்மையை விட்டு விலகினார். சுமன் யாரு? ராஜன், சுமன், ஜெகன், இந்த நடுவில் உள்ள கூட்டாளி விலகிறார். 3 பங்கு 4 3 7 2 9, அப்போ 3/9 கூட்டாளி விலகிறார். நடுவில் உள்ளவர், அவர் விலகும் நாளன்று ரூபாய் 45,000 நற்பெயர் மதிப்பிடப்பட்டது. மாறுபடும் முதல் முறை என கொண்டு நற்பெயருக்கு தேவையான குறிப்பேட்டு பதிவுகளை தரவும். இதில் ஒரு பதிவு தான் வரும். நற்பெயரை சரி கட்ட வேண்டும், ஆதாய விகிதத்தில் சரி கட்ட வேண்டும். விலகும் கூட்டாளிக்குரிய நற்பெயரோட பங்கை கணக்கிட்டு அதை ஆதாய விகிதத்தில் சரி கட்ட வேண்டும். அதுக்கான பதிவை எழுதிடுவோம். பயிற்சி வினா 12. ராஜன், சுமன், ஜெகன். கூட்டாளிகளோட லாப விகிதம் 4:3:2. நற்பெயர் ரூபாய் 45,000 என மதிப்பிடப்பட்டது. அப்ப நற்பெயர் ரூபாய் 45,000 விலகிற கூட்டாளி சுமனோட பங்கு, சுமனின் பங்கு 45,000 இன்ட்டு சுமன் தானே விலகிறாரு. அப்போ 3/9. அடித்தோன்னா 15,000 ரூபா வரும். சுமனோட பங்கு, நற்பெயர் பங்கு 15,000 ரூபா. இந்த 15,000 ஆதாய விகிதத்தில் மற்ற கூட்டாளிகளுக்கு, தொடரும் கூட்டாளிகளுக்கு சரி கட்ட வேண்டும். அப்போ இந்த 15,000 அவங்க ஆதாய விகிதம்னு பார்த்தவங்கன்னா, ஆதாய விகிதம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆதாய விகிதம் 4:3:2 4:3:2 இந்த 3 பங்கு பெறக்கூடிய கூட்டாளி சுமன் தான் விலகிறாரு. அப்போ 4:2 4:2 சுருக்கணும்னா 2:1. இதுதான் ஆதாய விகிதம். 2:1 தான் ஆதாய விகிதம். அப்போ 15,000 ரூபா நற்பெயரை 2:1 விகிதத்தில் பிரிக்கணும். 10,000 5,000 இப்போ பதிவு எழுதணும். குறிப்பேட்டு பதிவு. நாள், விவரம், பேரேட்டு புக்கையன், பற்று, வரவு. இதுக்கான பதிவு ராஜன் முதல் கணக்கு பற்று, ஜெகன் முதல் கணக்கு பற்று. ராஜன் முதல் கணக்கு பற்று 10,000. ஜெகன் முதல் கணக்கு பற்று 5,000. விலகிற கூட்டாளி யாரு? சுமன். சுமன் முதல் கணக்கு வரவு 15,000.
இதுக்கு விளக்க குறிப்பு, ஆதாய விகிதத்தில் நற்பெயரை சரிகட்டியது. போட போட்டு கணக்க முடிச்சிருவோம். நன்றி மாணவர்களே.